ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவ்ரி திங் எவ்ரிவேர். இப்போ நம்ம சேனலில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மினி குற்றாலம்னு சொல்லக்கூடிய திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸை ரீச் பண்ணதுமே 1 கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. என்ட்ரன்ஸ் டிக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு 10 ரூபா வசூலிக்கிறாங்க. கேமரா கொண்டு விட்டு போனீங்கன்னா 50 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு வரணுன்னா கன்னியாகுமரியிலேருந்து மாத்தாண்ட வழியாக வரணுங்க. மாத்தாண்டத்துலேருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும் நாகர்கோவிலேருந்து 35 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுங்க. நீங்கள் பைக் அல்லது காரில் வர மாதிரி இருந்தால் காருக்கு 20 ரூபாயும் பைக்கு 10 ரூபாயும் வசூலிக்கிறாங்க. இந்த திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 7 மாதம் தண்ணி இருக்குதுங்க. நீங்கள் என்ட்ரி டிக்கெட் வாங்குற இடத்துலையே போட்டிங்க்கு தனியாக டிக்கெட் வாங்கிக்கலாங்க. 1 பர்சனுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. வாட்டர் ஃபால்ஸுக்கு உள்ளே வந்தீங்கன்னா தனித்தனியாக லாக்கர் வசதியும் இருக்குதுங்க. உங்களோட திங்ஸை பாதுகாப்பாக வச்சுக்கலாங்க. அதே மாதிரி பெண்கள் குளிப்பதற்கு தனி இடமும் ஆண்கள் குளிப்பதற்கு தனி இடமும் இருக்குதுங்க. துணி மாற்றுவதற்கான இடமும் ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் இருக்குதுங்க. வாட்டர் ஃபால்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குழந்தைகள் குளிப்பதற்கு ஒரு ஸ்விம்மிங் ஃபூல் ஒன்று இருக்குதுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரப்பர் டியூப் மாதிரி சேஃப்டி ஜாக்கெட் எல்லாம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் விளையாடுவதற்கு தீம் பார்க் மாதிரி உள்ள ஒன்று இருக்குதுங்க. அதில் குழந்தைங்க ஜாலியாக விளையாடி மகிழ்ச்சியாக இருக்கலாம். இந்த வாட்டர் ஃபால்ஸோட வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு நம்ம அடுத்ததான் நம்ம போட்டிங் போகிற இடத்த பற்றி பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போட்டிங் போகிறத பற்றி பார்க்கலாங்க. அப்படியே மேலே வந்தீங்கன்னா ஒரு பாலம் மாதிரி வரும். அது வழியாக வந்தீங்கன்னா போட்டிங் போகிற இடத்துக்கு போகலாம். அங்கே பார்த்தீங்கன்னா போட்டிங் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தடுப்பான மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. நீர் தேக்கம் மாதிரி இருக்கும். அதில் தான் எல்லாம் போட்டிங் போவாங்க. போட்டிங்க்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுக்கிற இடத்துலையே 1 பர்சனுக்கு 50 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்போவே நம்ம போட்டிங் போகிறதுக்குன்னு தனியாக டிக்கெட் எடுத்துக்கணும். இந்த தடுப்பணையிலிருந்து வர தண்ணி தாங்க கீழே திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸுக்கு வருதுங்க. தண்ணீரோட வரத்து அதிகமாக வந்ததுன்னா இங்கே வந்து போட்டிங் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே குளிக்கவும் தடை விதிச்சிருவாங்க. திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற தமிழ் சினிமா படங்கள் வந்து இங்கே எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு பேச்சுலராக வர்றதுக்கும் நல்ல ஏற்ற டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குதுங்க திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸு. ரூம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது திருப்பரப்பில். நீங்கள் மாத்தாண்டத்தில் எடுக்கிறது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா மாத்தாண்டத்தில் எடுத்தீங்கன்னா மாத்தூர் தொட்டிப்பாளம், பத்மநாதபுரம் பேலஸு, ரப்பர் எஸ்டேட்டு இதெல்லாம் சுற்றி பார்க்க வசதியாக இருக்கும். இங்கே காலையில் டைம்னு பார்த்தீங்கன்னா 8 to ஈவினிங் டைம் 6 மணி வரையில் ஓப்பனில் இருக்கும். இந்த திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸுக்கு நீர் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து கோதை ஆற்றிலேருந்து வருதுங்க. இந்த திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நீர் வரத்துன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டு முழுவதுமே இருக்குதுங்க. இருந்தாலும் இந்த பருவ மழை காலத்தில் ஜூன் முதல் அக்டோபர் வரை பார்த்திங்கன்னா மிக அதிகமான நீர்வரத்து இருக்குங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸோட உயரம்னு பார்த்திங்கன்னா 50 அடி உயரம் இருக்குங்க. திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குதுங்க. இந்த சிவன் கோயில் பார்த்திங்கன்னா 1200 ஆண்டுகளுக்கு மிகவும் பழமையான ஒரு சிவன் கோயிலாகுங்க.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ சேனலில் போடுற வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. முக்கால்வாசி நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் உங்கள் ஊரில் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். எங்களால் போட முடிஞ்சால் வந்து எடுத்து வீடியோவை போடுறோம்.